ஆத்ம பிரகாஷ் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தஞ்சாவூரில் நடந்த தேர் திருவிழாவுடைய விபத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். நிறைய பேர் வந்து எனக்கு கால் பண்ணி கேட்டாங்க, ஐயா இந்த மாதிரி விபத்துகள் நடக்கிறதுக்கு காரணம் என்ன, இறைவன் பார்த்துட்டு தானே இருக்கான், என்ன பண்ணிட்டு இருந்தான் அப்படின்ட்டு நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப் மூலியமாக மெயில் மூலியமாக கேட்டிருந்தாங்க, சில பேர் ஃபோனும் பண்ணியிருந்தாங்க. நேற்று இரவு ஒரு அன்பர் எனக்கு இந்த வீடியோவை அனுப்பிச்சி வச்சார். இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம், அதாவது எல்லாருக்குமே வலி என்பது ஒன்று தான், எல்லாருக்குமே வலி வேதனை என்பது ஒன்று தான். அற்புத மகான் கதிரேசன் ஐயா கிட்டே கேட்டேன், ஐயா என்ன ஐயா இது, இறைவனை வழிபாட்டில் இந்த மாதிரி ஒரு பேர் விபத்து நடக்கப்போகுது அப்படின்னு இங்கெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியலே அப்படின்னு சொல்லும்போது ஒரு விஷயத்தை எனக்கு நினைவூட்டினார். மின்சாரம் சம்பந்தப்பட்ட விபத்து ஏற்பட போகுதுன்னு நான் ஏற்கனவே நம்ம சேனலில் பேசியிருக்கேன். அதை முன்கூட்டியே நம்ம இந்த நிகழ்வை முன்கூட்டியே சூட்சுமமாக மகானவர்கள் சொன்ன வாக்கை நம்ம அப்படியே சொல்லியிருக்கோம். இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சரியான உத்தரவு கேட்டு செய்யலை, இன்னொன்று தகுந்த பாதுகாப்பு இல்லை. உத்தரவு கேட்டு இந்த திருவிழாவை செய்கிற மாதிரி எனக்கு அற்புத மகான் சொல்லலை. அதே மாதிரி அரசாங்கத்துக்கிட்ட சொல்லாமல் செய்கிறது, ஒரு பாதுகாப்பு இல்லாமல் செய்யும்போது தவிர்க்க முடியாத சூழல்களில் இந்த விபத்து வருது. ரெண்டு விஷயத்த அற்புத மகான் சொல்கிறார். ஒன்று, சரியான உத்தரவு அவங்க வாங்கலை. ரெண்டாவது, சரியான பாதுகாப்பும் அவங்க மேற்கொள்ளலை. வருங்காலத்தில் இந்த மாதிரி விபத்துகளை தவிர்க்குமாறு கோவில் நிர்வாகிகள்கிட்ட நான் கேட்டுக்கிறேன். அரசாங்கத்துக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி திருவிழாக்கள் செய்யுங்க, இன்னொரு வாட்டி இந்த மாதிரியான விபத்துகள் நம்ம வந்து கேள்விப்படக்கூடாது, பார்க்கவும் கூடாதுன்னு நம்ம குருநாதர்கிட்ட வேண்டிக்குவோம். Thank you.